ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயில் விளாண்ட ஒரு ஸ்குவாட் கேம்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மந்தான வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்டிங்கில் இறங்கின இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸில் தான் இறங்கிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த சி பில்டிங் பிடிக்கலாம் தான் போனோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்குவாட் வந்துருச்சு, அதனால் பொத்திட்டு பார்த்தீங்கன்னா ரூட் திருப்பிடலாம்னு சொல்லிட்டு திருப்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்டெய்னர் ஸ்பேஸில் வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேபை பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தானுங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எகிரி எகிரி ஓடிடணும்னு பார்த்தா ராஜா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு அங்கே வீட்டில் பேசுகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாப்பில் இந்த கேபில் பார்த்தீங்கன்னா அடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யானி ப்ரோ தான் அடித்தார். ஸோ வேறு யாரும் கிடையாது, யானி ப்ரோட்ட அடி வாங்கிட்டு யானி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது கிட்ட வந்து பயன்படுத்தி விட்டான். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா கத்தி கதறி கூப்பாடு போட்டார், இருந்தாலும் கன்று வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் தான் கிடச்சிருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கோப்பில் வந்து அடிச்சிட்டோம். ஸோ என்ன தான் லைட்டு ப்ளே பண்ணியிருந்தாலும் பிஜிஎம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே வந்து அந்தளவுக்கு கொடுக்க முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், அதனால் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யானி ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணி அகைன் வந்து ரிட்டர்ன் அந்த லேப்புக்கு ஓடி போயிடுவோம். ஏன்னா எனிமி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ட்ரோல்கே தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து M7 எடுத்துக்கிட்டேன். ஸோ எஸ்ட்ரோல்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் தான் அந்தளவுக்கு பவர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்ஸ் நல்ல பவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம், எஸ்ட்ரோல்கேன் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால தான் M7 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏகேமோட பார்த்தீங்கன்னா M7 60 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி ஒரு பயபில் இருந்தான். ஸோ அவனை தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் புறாலாம் பறகுறப்பில் ஸோ மேலே இருந்திருப்பான் போட்டுருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ திரும்பதே ஒழுங்காக பார்த்துருக்கணும், ஃபுட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கம் பண்ணிட்டேன். அவன் அதை பாருங்க நின்று மாலை அடிக்கிற வரைக்கும் நின்றுட்டு தான் இருந்திருக்கிறான். ஸோ நான் வந்து ஸ்ப்ரே வைக்காமல் பார்த்தீங்கன்னா லூஸ் மாட்டோம், அப்படியே இங்கிட்டு இருக்கானா அங்கிட்டு இருக்கானு பார்த்துட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அடித்த மாலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃபயர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நாக்கே ஆக்கி விட்டுருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல ரைட் ஓகே, பசங்க கூட இருக்கானுங்க அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கிடுவானுங்க. ஸோ டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் டீமேட்டு கால் கொடுத்துறானா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு ஆள் தான் இருந்த மாதிரி இருந்தது, டப்புன்னு ஒரு கார் வந்து இறங்குச்சு, பிள்ளு பிள்ளு பிள்ளுனு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்துட்டானுங்க. ரைட் ஓகே. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஏதாவது சம்பவம் இருக்குடா, இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே லாப்பை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது மக்களே. ஸோ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ரஷ் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ எந்த இடத்துல இருக்கானுங்க அப்படின்னே தெரியல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்பை வாட்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்தோடனே அடிச்சிடலான்னு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருந்தேன், நல்ல வேலை என்ன வந்து அவனை கவனிக்கல போல, ஒருத்தன் ஓன்னா இன்னொருத்தன் ரூமில் நின்றுட்டு இருந்தான். ஸோ படவுடன் பார்த்தீங்கன்னா அடிச்சு இவனை நான் வச்சிட்டேன். இந்த ஓடனா பார்த்தீங்களா அவன் திரும்பி இந்த வழியாக வந்தான். ஸோ ஓடுறான் பாருங்க, அவனையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்ப்ரே வச்சிட்டேன். ஸோ ரெண்டு நாக்கு அடிச்சுட்டு போகிற எனக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன அடிக்க வந்திருக்கான் போல, நான் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கவுட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கில், எனக்கு ரெண்டு கில் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்குவாட்ல கிடச்சிருந்தது. ஸோ தேவையான லூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், நமக்கிட்ட M4 அப்புறம் M7 60 இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிக்கு தான். ஸோ பிரச்சனை இல்லை, இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூட் எல்லாமே தேவையானதை அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிளேசியர் அக்கௌண்ட் தான். ஸோ ஏன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்லேருந்து வருவேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பப்ஜி ரைட்டில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் ப்ரோ வெறுத்தனத்தை பார்த்துருப்பேன், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கார்ஸ் ப்ரோ வெறுத்தனை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்கிட்டு இருந்தோம், போகும்போது இடத்துல பக்கி எல்லாமே நின்றுருந்தது. ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல எனிமி இருக்காண்டா அப்படின்னு, பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா முன்னாடி தலைவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் பசங்க ஸ்ப்ரே வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே தூக்கிட்டானுங்க மொத்தமாக. ஸோ நான் காரை வெடிக்க வைப்பானுங்க அப்படின்னு தான் நினச்சேன், இருந்தாலும் பிஜிஎம்ஐனால ஹை டேமேஜ். ஸோ டப்பு டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சீட்டு கட்டு மாதிரி அப்படியே கார்லேருந்து சரிஞ்சிட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து தேவையான லூட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம அடுத்து ஃபைட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். இறங்கல் மேப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, சொன்னால் எனிமையை தேடி தேடி அடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்களும் கார் எடுத்துகிட்டு தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ரைட் ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ட்ராப் இருந்து. ஸோ போகிறதையா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஏர் ட்ராப் இருக்குது. ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா கிலி சிட்டு க்ரோஸாக இருந்தது, க்ரோஸாக எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ராஜா அப்புறம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ எல்லாமே ட்ராப் கன் பூரா வந்து அவர் தான் புழுதிலிமிஞ்சார், எல்லாத்தையும் அவர் தான் எடுத்துக்குவார், ஆம் வந்தாலும் எடுத்துக்குவார், எது வந்தாலும் அவரே எடுத்துக்குவார். சரி கிலி சுட்டு எடுக்கலாம்னு பார்த்தா தக்காளி அதையும் பார்த்தீங்கன்னா ஆட்டே போட்டான். ரைட் ஓகே, எல்லாமே முடிஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்டே வந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மார்க் ஆயிடுச்சு. ஸோ இனிமே இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. ரைட் ஓகே, வாங்கடா ஏறி அடிச்சிடலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டு கிட்டுன்னு போனோம். ஸோ ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே வந்து ஆர்டர் ஆஃப் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறானுங்க, என்னத்த சொல்ல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தது, பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படப்படனு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க, அடிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன நாக்கு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம உள்ள போய்ட்டு ஸ்ப்ரே வைக்கணும், நம்ம டீமில் ஒருத்தர் டவுன்
டவுன் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ நல்ல ஸ்ப்ரே வச்சேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து உசார் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வந்து கிள்ளே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பொட்டி போட்டு வெறுத்தனமாக உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கேம்ப் அடித்து சேஃபாக தான் உட்காந்துருப்பானுங்க. ஸோ அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட் அடிக்கும்போது மட்டும் பார்த்து அடிக்கணும். ஸோ எல்லாமே முடிஞ்சு மேட்சோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து செவர்னு கிட்ட ஜோன் போட்டுருந்தானுங்க. ரைட்டு இந்த இடத்துக்கு இருக்கானுங்களான்னு பார்க்கலான்னு வரோம். அந்த இடத்துல ஒரு ட்ராப் இறங்கியிருந்தது. ஸோ அந்த ட்ராப் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஸ்ப்ரே வச்சிட்டானுங்க. ஸோ காரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரைட்டு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செஞ்சோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறானுங்களாம் ட்ரை பண்ணானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ப்ரே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் வேலையாகாது, நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் வேறு இருக்கிறோம். ஸோ அதனால் எப்படி அவனுக்கு ஜோனுக்கு வந்து தான் ஆகணும். அதனால் நம்ம ஜோன் உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து இந்த இடத்த மார்க் வச்சுட்டு போனோம். எனிமி இருக்கானான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா எனிமி ஓடுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஸோ எனிமி இருக்கான் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேஷாக குத்தி இருக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நேட நியூஸ் லைட்டில் மட்டும் கிடையாது, பிஜிஎம்ல நான் தாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம பசங்களும் டேமேஜ் வச்சுட்டே இருந்தானுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நாக்கு ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேடில் ஒரு நாக்கு வந்துருச்சு. சரி ரைட்டு ஓகே, முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தவனா இருப்பான். சரி இன்னும் கில் கன்ஃபார்ம் ஆகலை, கண்டிப்பாக இருப்பான். சில ஃபுல்லாக நேட் ரஷ் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே பிளாக் ஆகிட்டேன். ரைட் ஓகே, சரி ரைட்டு மேலே போய் அடிச்சிடலாம்னு போனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்களே படப்படம் அழுத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் முடிகிற சமயத்தில் கடைசி இந்த இடமும் ஜோன் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துங்க, இந்த இடத்த நாங்கள் தான் அடிச்சிருந்தோம். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த செவர்னில் ஸ்ப்ரே வச்சாங்களே அந்த ஸ்குவாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா கண்டிப்பாக ஜோனுக்குள்ளே வந்தால் அவனும் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. கார்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கிடையாது. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ரஷ் அடிச்சு தேடுவோம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து தேடிட்டு இருந்தோம். ஸோ என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல அதனால தான். ஸோ கரெக்டாக போகிறோம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருந்துருக்கானு போல ஸ்ப்ரே வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ லோ ஃபியூல் வேறு, எங்கிட்ட வேறு காரை வேறு குத்திடக்கூடாது, என்ன குத்துறோன்னா சொதப்பிடும். இவ்வளோ நேரம் விளாண்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுனு பொறுமையாக பார்த்துருந்தோம். ஸோ ஃபியூலும் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் போடாமல் நார்மலாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாம் முடிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தானே இருந்தோம் முன்னாடி, வேறு யாரும் இல்லை, ஏன்னா நம்ம தானே அவனுக்கு நாலு பேர் அப்படின்ற தாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ மீட்டு மேலே ஏறுவேன், ஒரு ஃபுட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை கைஸ். திடீர்னு போய் நீங்கன்னா தட தடத்தட அடிச்சிட்டேன். நான் கவனிக்கவே இல்லை யாரா அது அப்படின்னு பார்த்தா பயவுல. ஸோ நல்ல வேலை அழுத்த பார்த்தா அதுக்குள்ளே நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திட்டானுங்க. சோலோ பிசி ஒன்று வந்துக்கிறான் போல். ஸோ நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா புஷ்டுக்கிறான், நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நான் அவங்கள டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த முன்னாடி உட்காந்துருந்தது கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போனேன். அந்த கேப்பில் புல்லு புல்லு புல்லுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டான். ஸோ நல்ல வேலை அழுத்தல, அதுக்குள்ளே பசங்க வந்துட்டாங்க. ரைட் ஓகே. ஸோ இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்கோம், முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் இருக்கானுங்களே. ஸோ அவனுங்க தான் முன்னாடி எல்லாம் ஓடி வரது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு தூக்க வேண்டியதான். ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாப் பண்ணி தான் தூக்குனேன். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம சிங்கிள் டாப் வைக்கிறதுலாம் வந்து ரேர் கேஸ் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அடிச்சுட்டு இருந்தேன். லைட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து எனக்கு இன்னும் ஃபிட் ஆகலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேவே அவ்வளோ போட முடியறதில்ல. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து மோஸ்ட்லினால எடுத்து போட முடியும். ஏன்னா லைட்டுன்னு விளாடணும், இதுவும் விளாடணுன்ற பார்த்தீங்கன்னா டைம் வந்து சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைவில் விளாடுறதும் வந்து வாய்ஸ் கமெண்ட்ரி கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பிஜிஎம்ஏலே கொடுங்க. ரைட் ஓகே. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தானுங்க. ஸோ கரெக்டாக அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்தால் லைட்டாக டேப் வச்சுக்கிட்டே இருந்தால் ஏதாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு நாக்குமே ஆகலை. சரி ரைட், கரெக்டாக பார்த்து தலைவர் ஓடினார். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா ஒரு ஆம் ஷாட் வைப்பார். தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாறையில் படுத்தேன்னு படுத்துட்டு இருந்தான். ராஜா அடிக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவ நிவாசம் மாதிரி. ஸோ அந்த ஒரு நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறவனையும் பார்த்தீங்கன்னா பசங்க அடிச்சு முடிச்சு ஜிஜி அடிச்சிருவோம். ஸோ கில்லுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கில் தான் அடிச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, அதனால தான் வந்து இது அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். கம்பேர் எமுலேட்டரோட பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் ப்ளே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.